வணக்கம் அன்புவள்ளி ஆறுமுகம். இன்று தோட்டத்துல புது செடியெல்லாம் நடப்புறேன். நல்லா விதைகள்லாம் போட்டு புதுசா செடி பூச்செடிகள்லாம் இங்க இந்த இடத்துல வைக்க போறேன். அதுக்காக வந்து ஒரு குழி வெட்டும் போது நத்தையோட முட்டை நிறைய கிடைச்சது. இந்த இடத்துல நிறைய நத்தை முட்டை விட்டு வச்சிருக்கு. அதை நான் இப்ப எடுத்து காட்டுறேன் பாருங்க. இந்த மண்ணுல வந்து இவ்வளவு முட்டை இருக்கு பாருங்க. இதெல்லாம் நத்தையோட முட்டை. இந்த நத்தை முட்டை இந்த நத்தை இப்ப முட்டை விட்டுக்கிட்டு தான் இருந்துச்சு. நேரடியா எடுத்துக்காட்டு உங்களுக்கு. இது அப்படியே வேற இடத்துல எடுத்து வச்சிருவேன் நானு. இந்த நத்தை குஞ்சுகள்லாம் நிறைய வரும். இந்த இடத்துல நிறைய நத்தை குஞ்சுகள், இந்த மாதிரி மண்புழு நிறைய தோட்டம், ஆர்கானிக் தோட்டங்கிறதுல நிறைய மண்புழு இயற்கையாவே இருக்கு. இந்த முட்டையை எடுத்து நான் வேற இடத்துல வச்சிருவேன். நத்தையோட சேர்த்து இந்த முட்டையும் நத்தையும் வேற இடத்துல வச்சிருவேன். இதெல்லாம் வந்து ஈக்காலஜி கார்டன்ஸ். இப்ப நான் வந்து நிறைய விதைகள்லாம் வச்சிருக்கேன். தோட்டத்துல விதைகள்லாம் போடுறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இந்த விதைகளை பத்தி காட்டுறேன் உங்களுக்கு. எப்படி புதுசா விதைகள்லாம் நான் போடுறதுக்காக மண்ணெல்லாம் கொத்தி இப்ப வச்சிருக்கேன். அதுல வந்து சில விதைகளை பத்தி காட்டுறேன். இந்த விதை வந்து முருங்கை விதை. அதாவது இது வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மரத்துல இருந்து நாட்டு முருங்கை. நாட்டு முருங்கையில வந்து இது வந்து புனல் முருங்கை. புனல் முருங்கைங்கிறது இது வந்து மருந்துக்கு. இந்த கீரை வந்து பெருசா இருக்கும். இலைகள்லாம் கசப்பு தன்மை இருக்கும். இந்த விதையை வந்து புனல் முருங்கை, இது மருந்துக்காக நம்ம வந்து அதை தயார் பண்ணி சமைச்சு சாப்பிடலாம். இடுப்பு வலியெல்லாம் சரியாகும். அதுக்காக இப்ப நான் இந்த விதைகள்லாம் வளர்க்கறதுக்காக தனித்தனியா ஒரு பாக்கெட்ல இந்த விதைகள்லாம் நட்டு வச்சு வளர்க்க போறேன் நான். இந்த மரத்தை கிராமத்துல இருந்து எடுத்துட்டு வந்தேன். இது வந்து பழமல்லி. இது மகிழந்து மரத்தினுடைய பழம். இதனுடைய விதை இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் தனியா ஒரு பாக்கெட்ல இதை வச்சு நான் வளர்க்க போறேன். இது கிழங்கு, வெற்றில வள்ளி கிழங்கு. இதையும் விதை இப்ப ஊழி வைக்க போறேன் நான். இதெல்லாம் வந்து பூ விதை. பாக்கெட்ல வச்சிருக்கதெல்லாம் பூ விதை. இது பால்சம் பூ, இது கோழிக்கொண்ட பூ, இது வந்து கோழிக்கொண்டை பூ. அகத்தி கீரை வகை, அகத்தி கீரை. இது வந்து பாலக்கீரை, பாலக்கீரை. இது வாட்டர் மெலன், தர்பூசணி. இது சுரக்காய். இது பால்சம் விதை. இந்த விதைகள்லாம் பூ விதைகள்லாம் நான் இன்னைக்கு விதைக்க போறேன். அதுக்கப்புறம் இந்த விதைகள்ல வந்து இந்த செடி வளர்க்க போறேன். எப்படின்னா இது பயிர், பச்சை பயிர். இந்த செடியை வளர்த்து பச்சை தயிர், இது நீலி அவுரி, அவுரி செடி விதை. இந்த விதைகள்லாம் போடும்போது இது உரத்துக்காக, இது கிராமத்துல வந்து இந்த பயிர் வகைகளை வந்து அப்படியே உரத்துக்காக அந்த இலைகளை வந்து தழை நாத்து அப்படியே மண்ணுக்கு உரமாக்கிடுவாங்க. இந்த பச்சை பயிர், இந்த விதைகளை வந்து நானு இப்போ விதைக்க போறேன். இந்த பயிர், பச்சை பயிர் வந்து நரி பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பயிருக்கு பேரு நரி பயிர். இதை வந்து யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த சிட்டில எல்லாம் தெரியாது. கடைகள்ல கூட பெரிய பச்சை பயிர் தான் விற்கும். இது வந்து கிராமத்துல இதை நரி பயிர்னு சொல்லுவாங்க, பச்சை பயிரை. இது சின்னதா இருக்கும், ரொம்ப சின்னதா இருக்கும் இந்த விதை. நரி பயிர் இதெல்லாம் இப்ப நான் வளர்த்து இந்த பயிர் வகைகள்லாம் வந்து உரத்துக்காக
இந்த செடியை வளர்க்குறேன். இதை மாதிரி பலவிதமாக பூக்கள் பூச்செடியெலாம் நான் முன் பக்கம் வளர்க்க போகிறேன். இந்த விதைகளை வந்து கொஞ்ச நேரம் வெயிலில் காய வைக்கணும். நரி பயிர், இது வந்து நரி பயிர், இந்த கோழிக்கொண்டை பூ, இதெல்லாம் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து வெயிலில் காய வைக்கணும். காய வச்சோம்னா அந்த விதை வந்து முளைக்க கொஞ்ச நேரம் காய வைக்கணும். பாருங்க எவ்வளோ கொஞ்சம் சின்ன விதை கீரை விதை மாதிரி இருக்கும். கோழிக்கொண்டை பூலாம் வந்து அரைக்கீரை குடும்பத்தை சேர்ந்தது தான் கோழிக்கொண்டை பூ விதை. எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து வெயிலில் கொஞ்ச நேரம் காய வைக்கணும். இது வந்து சுரக்காய், சுரக்காய் இது பாம். இந்த விதை வந்து பால்சம். இது அரைக்கிற விதை. இது அகத்திக்கீரை, அகத்திக்கீரை. பாலக்கீரை, இது வாட்டர் மெலன், தர்பூசணி. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்ச நேரம் வெயிலில் காய வைக்கணும். இது வந்து இது புனல் முருங்கை விதை. இதெல்லாம் காய வச்சு இப்போ நான் வந்து வைப்பேன். இதில் வந்து நீலி அவுரி விதை இருக்கு, நிறைய இருக்கு. இதான் நீலி அவுரி விதை. இதெல்லாம் விதையெல்லாம் இந்த நீலி அவுரிலாம் வந்து உரத்துக்காக அந்த செடியை வளர்த்து மண்ணில் வந்து விஷத்தன்மையெல்லாம் எடுத்துரும். இந்த நீலி அவுரி செடி வந்து உரமாக தயார் பண்ணும்போது நம்ம வந்து நிலத்தில் இருக்கிற நச்சுத்தன்மையெல்லாம் எடுத்து உரமாகி நல்ல செடிகள்லாம் நல்லா காய் காய்க்கும், பூ பூக்கும். அதுக்காக நீலி அவுரி செடி விதை இது நிறைய இருக்குது. இதெல்லாம் ஒரு இடத்துல போட்டால் செடி நிறைய வளரும். அவ்வளோதான், இன்றைக்கி வந்து சின்ன சின்ன விதைகள்லாம் போடுறேன். அதுக்கப்புறம் செடிகள்லாம் நடுவேன் நான் நாளைக்கு.